இது வந்து முழுவதும் இயற்கை முறையில நம்ம உடம்புல இருக்க நெஞ்சு சளியா எப்படி விரட்டுறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இது வந்து உங்களால எல்லாராலையும் வீட்டுல செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான், கண்டிப்பா செய்யுங்க, நல்ல பலன் தரும். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் அந்த காலத்துல வந்து பழைய கஞ்சி பழைய சாதத்துக்கெல்லாம் வந்து இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி சாப்பிடுவாங்க. அந்த முறையை தான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயத்தை அப்படியே சாப்பிட முடியாதுன்றதுனால லைட்டா அதை வந்து வதக்கிக்கிறோம். ஃபுல்லா வதக்குனீங்க அப்படின்னா அதுல உள்ள மருத்துவ தன்மை எல்லாமே வந்து போயிடும். அதனால லைட்டா வதக்கிட்டு அதை நீங்க டெய்லி சாப்பாட்டுல வந்து சேர்த்துக்கறலாம். சின்ன வெங்காயத்துக்கு இந்த நெஞ்சு சளிய அதாவது நுரையீரல தங்கி இருக்கக்கூடிய அந்த சளிய விரட்டுறதுக்கு பவர் வந்து இயற்கையிலேயே வந்து இருக்கு. அதனால இந்த சின்ன வெங்காயத்தை உணவுல அன்றாட சேர்த்துக்கோங்க. அடுத்ததா துளசி. துளசி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஒரு செடி வகையை சார்ந்தது. கோயில்கள்லையும் பல வீடுகள்லையும் வந்து நீங்க இந்த துளசிய வந்து பார்க்க முடியும். அந்த துளசி இலைகள் ஒரு 5-6 துளசி இலைகளை பிடிங்கிக்கங்க. பிடுங்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா வர்ற மாதிரி அந்த இலைகளை வந்து கிழிச்சுக்கோங்க. கிழிச்சு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணியில நீங்க அதை போட்டு நைட்டு ஃபுல்லா வந்து அதை ஊற வச்சிருங்க. ஸோ ஊற வச்சா அடுத்த நாள் காலையில நீங்க எந்திரிக்கும் போது அந்த இலைகள்ல உள்ள மருத்துவ தன்மை எல்லாம் வந்து அந்த தண்ணியில வந்து கலந்துரும். இப்போ நீங்க அந்த இலைகளை மட்டும் தூக்கி போட்டுட்டு அந்த டம்ளர்ல இருக்க தண்ணிய வெறும் வயித்துல நீங்க தினமும் சாப்பிட்டு வரலாம். இது வந்து அந்த நெஞ்சு சளிக்கு ரொம்பவே நல்லது. சளி இல்லாதவங்க கூட நீங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சளின்ற ஒண்ணு பிடிக்காது. அடுத்ததா தூதுவளை. தூதுவளை அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு வந்து மேபி தெரியாம இருக்கலாம். அது வந்து ஒரு செடியே வந்து முள்ளு முள்ள முள்ளு முள்ளா இருக்கும். இந்த தூதுவளை அப்படின்றது நீங்க ரோட்டோட தள்ளுவண்டி கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா தூதுவளையில வந்து ரொட்டி செய்வாங்க. அது ஒரு பச்சை கலர்ல வந்து தட்டி வடை மாதிரி போட்டு தருவாங்க இல்லையா. சோ அது வந்து முள்ளு முருங்கையிலையும் செய்வாங்க, தூதுவளையிலையும் செய்வாங்க. ஸோ நீங்க வந்து தூதுவளையில ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம், வடை செஞ்சு சாப்பிடலாம், போண்டா செஞ்சு சாப்பிடலாம். அதுல வந்து இலைய பிடுங்கி நீங்க அரைச்சு பொடியாக்கி மாவோட மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ மாவோட மிக்ஸ் பண்ணும்போது மாவு பச்சை கலர்ல வந்துடும். அந்த மாவு எடுத்து நீங்க வந்து போண்டாவோ ரொட்டியோ நீங்க சுட்டு சாப்பிடலாம். தூதுவளைக்கு இந்த நெஞ்சு சளி அகற்றுறதுக்கு நிறைய மருத்துவ பண்புகள் இந்த தூதுவளையில இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிளகு. மிளகு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நம்ம சேனல்லயே நான் இன்னொரு வீடியோவா ஃபுல் முழுமையா போட்டிருக்கேன். அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் நான் இப்பயும் சொல்லிடுறேன், கரெக்டா 30 மிளகு எடுத்துக்கோங்க. 30 மிளகு எடுத்து அதை தட்டி பொடியாக்கி நீங்க 2 டம்ளர் தண்ணியில அதை வந்து போட்டு கொதிக்க விடுங்க. 1 டம்ளர் தண்ணியா வத்தினதுக்கு அப்புறம் எடுத்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். இதை வந்து நீங்க வெறும் வயித்துலயும் குடிக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்க வந்து செய்யலாம். இதையும் வந்து ரெகுலரா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் சளி வந்து உங்க உடம்புல இருந்து போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய சின்ன குழந்தைகளுக்கு வந்து அஜீரண கோளாறெல்லாம் இருந்துச்சு, புளிச்சேப்பம் ஏப்பம் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓம வாட்டர் அப்படின்ற ஒன்று கடையில வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த ஓம வாட்டர் எதுல இருந்து தயார் பண்றாங்க அப்படின்னா இந்த கற்பூரவல்லி அப்படின்ற ஓமவல்லி இலைகள்ல இருந்து தான் தயார் பண்றாங்க. ஸோ நீங்களும் அந்த ஓமவல்லி இலைகளை எடுத்து அரைச்சு அதுல இருந்து வர்ற சாரோட தண்ணீரை கலந்து நீங்க டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நெஞ்சு சளி வந்து அறவே போயிரும். சோ நல்லா கேட்டுக்கங்க, திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது சின்ன வெங்காயம், செகண்ட் தூதுவளை, துளசி, கற்பூரவல்லி, மிளகு. இது எல்லாத்தையும் நீங்க அன்றாட உணவுல சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு நெஞ்சு சளி ப்ராப்ளத்துல இருந்து ஃபுல்லா வெளியே வர முடியும். ஸோ நெஞ்சு சளி இல்லாதவங்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ணா உங்க உடல்ல சளின்ற ஒண்ணு பிடிக்கவே பிடிக்காது. பட் எதா இருந்தாலும் அளவோட ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொரு ரெக்வஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய வீடுகள்ல வந்து இந்த துளசி, தூதுவளை, இந்த ஓமவல்லி அப்படின்ற சொல்லக்கூடிய கற்பூரவல்லி இந்த செடிகள்லாம் வந்து நிறைய வீட்டுல நான் பார்த்த வரைக்கும் இல்லாம இருக்கு. மேபி இனிமேல் வரும் காரணங்கள், ஒரு கண்டு 20 ரூபா தான் சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கி உங்க வீடுகளில் வளங்க. நிறைய மருத்துவ பண்புகள் வந்து அந்த செடிகளுக்கு இருக்கு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அன்னைக்கு நீங்க வேற எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்லயே இருந்து பிடிங்க, உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து மருந்துகள் தயார் பண்ணி சாப்பிட்றதுக்கு, உங்க உடம்புல இருக்க பிரச்சனையை வந்து கியூர் பண்றதுக்கு அந்த செடிகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.